Hi friends, great day to all. Welcome back to Enbo Talk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல மென்சஸ் எனக்கு 5 நாட்கள் தள்ளி போகுது இல்லாட்டினா எனக்கு இயர்லியராகவே வருது. இது என்னோடய ரெகுலராக ஆர் இர்ரெகுலர் பீரியடா? இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகுமா? இந்த மாதிரியான கேள்விக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாதீங்க, த்ரோட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நார்மலாகவே மென்சஸ் டேட் எனக்கு மந்த்லி வைஸ் அதே டேட்டுக்கு வந்து வரதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மந்த் நான் 15th ஆனேன்னா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு 15th வந்து வரது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ப்ராப்ளமாங்கிற மாதிரி கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு மென்சஸ் டேட் அந்த டேட்லேருந்து 5 days இல்லாட்டினா 7 days வரைக்கும் தள்ளி போகுது. லேட்டாக மென்சஸ் ஆகிறாங்க இல்லாட்டினா இயர்லியராகவே மென்சஸ் ஆகிறாங்க. இது நான் இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கேனா இல்லாட்டினா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுதாங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளோட மென்சுரல் சைக்கிள் எப்படி இருந்தால் அது ரெகுலர் பீரியடுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெண்களுக்கு குறைந்தபட்சம் 25 நாட்களுக்கு ஒரு முறை, அதிகபட்சமாக போனால் 37 நாட்களுக்கு ஒரு முறை மென்சஸ் சைக்கிளிங் வந்து நடந்தால் அது அவங்களுக்கு ரெகுலர் பீரியட். மந்த்லி வைஸ் சேஞ்ச் ஆகிறனால ப்ராப்ளம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மந்த்து வந்து 32 நாட்களுக்கு ஒரு முறை மென்சஸ் ஆகிறேன், ஆனால் அதே இது அடுத்த மாதம் 38 நாட்களுக்கு ஒரு முறை மென்சஸ் ஆகிறேன்னா இது ப்ராப்ளம் வந்து கிடையாது. அதே மாதிரி மென்சுரல் சைக்கிள் இந்த மந்த்து நான் 25 days ஒன்ஸ் ஆகிறேன், நெக்ஸ்ட் மந்த்து பார்க்கும்போது நான் 23 days ஒன்ஸு இல்லாட்டினா 22 days ஒன்ஸ் ஆகிறேன். ஸோ இதுவும் வந்து ப்ராப்ளம் கிடையாது. அப்போ எப்போ தான் ப்ராப்ளம் அப்படின்னா, எப்போ 20 days கீழே உங்களுக்கு மென்சஸ் சைக்கிள் நடக்குதோ, அதாவது 19 days ஒன்ஸ் இல்லாட்டினா 15 days ஒன்ஸ் உங்களுக்கு மென்சுரல் சைக்கிள் நடந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து சரி, எதனால் இப்படி மென்சுரல் சைக்கிள் எனக்கு இர்ரெகுலராக நடக்குது மந்த்லி வைஸ் அதே டேட்டுக்கு ஸ்டார்ட் ஆகாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களோட பாடியை டிபெண்ட் பண்ணது அண்ட் பாடி ஹீட் அண்ட் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மூன்றையும் பொறுத்தது தான். அப்படின்னா எனக்கு மென்சஸ் சைக்கிள் மந்த்லி வைஸ் கரெக்டாக அதே டேட்டுக்கு நான் ஆகணும்னா நான் என்ன பண்ணுறது? இதுவும் ஒரு டவுட்டடாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, ஹெல்தியான ஃபுட் டயட் அண்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணணும். நான் ஒல்லியாக இருக்கேன், இல்லை குண்டாக இருக்கேன், இல்லை நான் நார்மல் வெயிட்டு தான் இருக்கேன், அது வந்து காரணம் கிடையாது. இது டிபெண்ட்ஸ் வந்து ஹார்மோனல் வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகிறது மற்றும் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் நடக்குது. ஸோ நம்ம டெய்லியும் வந்து வாக்கிங் அல்லது எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணணும். ஒரு சிலர்லாம் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கிறனால என்னால் வெளியே போய் வாக்கிங் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க, வீட்லேயே வந்து பண்ணுற ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் என்னென்னா பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸ். இந்த போஸ் என்னென்னு ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த எக்ஸசைஸை மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு நேரமும் 25 times வந்து நீங்கள் போடுங்க. நீங்கள் தாராளமாக எப்போனாலும் போடலாம். ஏன்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் வந்து போடலாமா, இன்டர் கோர்ஸ் முடிஞ்சக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமாங்கிற ஒரு டவுட்டும் வந்து வரும். ஒன்ஸ் நீங்கள் இன்டர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா, இன்டர் கோர்ஸ் முடிந்ததுலேருந்து 3 hours வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கு எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இது எந்த ஒரு ஒர்க்கு எக்ஸசைஸ்னாலும் அதே தான். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைஸ்க்கும் அதே தான். அடுத்து நான்வெஜ் சாப்பிடலாமா, அதுவும் ஓவலேஷன் டைமில் ப்ரெக்னன்சிக்கு நான் ட்ரை பண்ணும்போது அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து வரும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறது கிடையாது, நான்வெஜ் சாப்பிடலாம், பட் எந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம எடுத்துக்கணுங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நான்வெஜ்லேயே வந்து ஆட்டினுடைய ஈரல், ஆட்டினுடைய ரத்தம், ஆட்டினுடைய சுவரொட்டி, குடல், இவை எல்லாமே வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவை மற்றும் உடம்பிற்கு கால்சியம் மற்றும் இரத்தத்தின் தன்மையை அதிகரிக்கும் அளவு வந்து இவைக்கெல்லாம் கிடைக்கிறது. அதே மாதிரி சிக்கனுமே வந்து சாப்பிடலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை? நம்ம சிக்கன்னு பார்க்குறப்ப மேக்ஸிமம் நாட்டுக்கோழி எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே வந்து சிறந்தது. அதுவும் வந்து நாட்கள் தள்ளி போகும் காலங்களில் நாட்டுக்கோழி எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதற்கு பிஃபோராகவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஓவுலேஷனுக்கு பிஃபோரில் வந்து நீங்கள் சிக்கன்லாம் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆஃப்டர் ஓவுலேஷன் மற்றும் நாட்கள் தள்ளி போகும்போது சிக்கனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷு முட்டையெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம், அதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் கிடையாது.
எனக்கு மென்சஸ் டேட் தள்ளி போகும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வருது. இது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸாக நான் எடுத்துக்கலாமாங்கிற ஒரு டவுட்டும் வந்து வருது. கான்ஸ்டிபேஷன் ஒன் ஆஃப் த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம 45 days வரைக்கும் வெயிட் பண்ணி கார்ட் போட்டு செக் பண்ணக்கப்புறம் தான் நமக்கு என்னங்கிறத டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்து நாள் தள்ளி போச்சுன்னா நம்மளுக்கு மோஷன் போகிறப்ப வந்து ப்ராப்ளம் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்படி போகிறனாலையும் வந்து ப்ரெக்னென்சி டிலே ஆகுமாங்கிற டவுட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பனானா, வாழைப்பழம் மற்றும் கொய்யாப்பழம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி முக்கி வந்து நம்ம பாத்ரூம் போகக்கூடாது, இதுவும் வந்து தவறு தான். ஸோ கொய்யாப்பழம் வாழைப்பழம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். மேக்ஸிமம் உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகியிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதனையும் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.